எப்படி பாபின் கேஸ் மாட்ட போகிறோன்ற தகவலை நம்ம சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த கேப்பை நல்லா பார்த்துக்கோங்க, வெட்டு மாதிரி ஒன்று இருக்கும் இந்த இடத்துல, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சிடணும். நூல் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நூல் வந்து இப்படியும் சுற்றலாம் இப்படின்னு சுற்றலாம், அது விஷயம் கிடையாது. அதாவது இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த வெட்டு வருதுல்ல, அந்த வெட்டு வருது பாருங்கள், வெட்டு வந்துட்டு நூலை அப்படியே கீழ் பக்கமாக வந்து இப்படி மாட்டிடணும். அப்புறம் இப்படி இழுக்கும் போது இந்த இடம் சுற்றும் உங்களுக்கு, நூலை பிடிச்சி இருக்கும் போது சுற்றும் உங்களுக்கு, அவ்வளோதான். இது வந்து நம்ம நூல் பாபின்ல நூல் கரெக்டாக மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்ம பாபின் கேஸ்க்குள்ளே மாட்ட போடுறது, அது எப்படி மாட்டுறோன்னு மிஷினை தூக்கி வச்சுட்டு காட்டுறேன். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கிளியராக. மிஷின் மாட்டும் போது, பாபின் கேஸ் மாட்டும் போது இந்த இடம் இருக்குல்ல, யூ பாயிண்ட், ஓகேங்களா. இது வந்து மேல் நோக்கி வந்து சென்டராக இருக்கணும். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் பார்த்துக்கிறதுங்க, இந்த இடம், அதாவது இந்த ஏரோ மாதிரி ஒன்று காட்டுறதுல இந்த இடத்துல இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும், ஆர்ச் மாதிரி இருக்கா, இப்படியே வச்சு இங்கே இந்த இடத்துல ஒரு லாக் வந்து ஒரு அழுத்த அழுத்துனீங்கன்னு வைங்களேன், சவுண்டு ஒன்று கேட்கும், இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள், இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா கரெக்டாக லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாமல், இதை பிடிச்சி அதாவது எடுக்கிற பட்டன் ஒன்று இருக்கும் இந்த இடம், இதை பிடிச்சிக்கிட்டு எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு மாட்டும் போது அதை பிடிச்சிட்டு மாட்டுருவாங்க, அந்த லாக் சவுண்டு கேட்காது. அதனால் அப்படி செய்யாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செஞ்சுருங்க. அதே மாதிரி மாட்டும் போது ஒரு சில பேர் தலைகீழாக மாட்டிடுவாங்க, தலைகீழாக மாட்டும் போது ஊசி உடையும் அதெல்லாம் செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோமான்னு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாபின் உள்ள அதுலேருந்து எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் பாபின் எப்படி மாட்டுறதுன்றது. பெரிய மிஷினுக்கு முக்கியமாக ஊசி வந்து கீழே இருக்கக்கூடாது, ஊசி வந்து மேலே தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் மாட்ட முடியும், சரிங்களா. இல்லைன்னா ஊசி உடஞ்சி போயிடும்,